இப்போ நம்ம பழைய உடன்படிக்கைக்கான நிலை, புது உடன்படிக்கைக்கான நிலையெல்லாம் நம்ம பார்த்துட்டு இப்போ சில வசனங்களோட சில காரியங்களை நம்ம பார்ப்போம். என்னென்னா, இப்போ பழைய உடன்படிக்கைங்கிற பொழுது அதில் கட்டளை, கற்பனை, பிரமாணம் அடங்கியிருக்கு. அதை நியாயப்பிரமாணம் பண்ணி பார்க்குறோம். இந்த நியாயப்பிரமாணத்தையும் நம்ம மூணு பகுதியாக நாங்கள் பிரித்து பார்க்கணும். நியாயப்பிரமாணம் அப்படின்னா இன்னைக்கு நிறைய பேர் சொல்லணும், நியாயப்பிரமாணம் நிறைவேறிச்சு நிறைவேறிச்சு அப்படின்னு சொல்லுகிறாங்க. நியாயப்பிரமாணம் நிறைவேறிச்சு சிலுவையில், ஆனால் இப்போ நமக்கு எப்படி கொடுக்கப்பட்டிருக்குங்கிறத அறியும்படியாக இந்த நியாய அப்படின்னா புது உடன்படிக்கிறவங்களுக்கு இருக்கிறவங்களுக்கு கட்டளை இல்லையா அப்படின்னா இருக்குது. என்ன இப்படி சொல்லிட்டீங்கன்னா இருக்குது, பொறுமையாக இருங்க, நான் சொல்கிறேன், கடைசியில் சொல்கிறேன் எப்படி என்ன கட்டளை நமக்கு இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அது எப்படி அந்த கட்டளை எப்படி இருக்கிறது, அதனுடைய நிலை என்ன, நாம் அதை எப்படி நிறைவேற்றணும் அப்படிங்கிறத நான் கடைசியில் முடிவில் சொல்கிறேன், கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இப்போது பழைய உடன்படிக்கையில் நம்ம நியாயப்பிரமாணம் பார்க்குறோம். அந்த நியாயப்பிரமாணத்தை மூன்று பகுதியாக பார்க்குறோம். எப்படி மூணு பகுதியாக பார்க்கணும்னா, சர்மோனில்லா, மோரல்லா, சிவில்லா அப்படின்னு நம்ம பார்க்கணும். சர்மோனில்லா, சிவில்லா, மோரல்லா அப்படின்னு பொழுது இந்த பகுதியில் சர்மோனில்லா அப்படின்னு சொல்லப்படுகிற பகுதி வந்து யாராலையுமே அதை நிறைவேற்ற முடியாது. அதில் ஒரு குறை காணப்படும். அந்த இப்போ நம்ம ரெண்டு குழந்தை படித்தோம் இல்லையா, குற்ற உணர்வு அவனுடைய இருதயத்தில் என்ன இருந்தது, முக்காடு. அந்த குற்ற உணர்வோடு தான் அவருடைய சமூகத்துக்கு போகிறான். அதை நிவர்த்தி செய்தது வந்து கிறிஸ்துவானவர் மெல்கி சேத்த முறைமையின்படி பிரதான ஆசாரியர் என்கிற நாமத்தை தரித்து அந்த நாமத்தின் மூலமாக அவர் ஒரு ஆசாரிய ஊழியம் செய்தார். அந்த ஆசாரிய ஊழியம் சிலுவையில் நடந்தது. அந்த ஆசாரிய ஊழியத்தின் மூலமாகத்தான் இந்த குற்ற உணர்வு இல்லாதபடிக்கு மனிதன் பிதாவினிடத்தில் தெய்வத்தினிடத்தில் சேர முடியும். அந்த சர்மோனில்லாவில் சொல்லப்பட்ட காரியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பலிகள், பலிகள் முக்கிய காரியம். அதுக்கப்புறம் தேவாலய ஒழுங்கு, ஆலயம் எப்படி இருக்கணும், அந்த ஆலயத்தில் வந்து குத்து விளக்கு என்றார்ன்னு அர்த்தம், உடன்படிக்கப்பட்டிக்கு என்ன அர்த்தம், ஆலயத்தில் பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் இருக்கு, அந்த உடன்படிக்கப்பட்டி, உடன்படிக்கைப்பட்டிக்குள்ள வானத்தில் பொழிந்தருளப்பட்ட மண்ணா வைக்கப்பட்ட பாத்திரம், ஆரோனுடைய கோல், எழுதப்பட்ட கட்டளை, அவங்களுக்கு கற்பலகையில் கொடுத்த கட்டளை, அது தவிர்த்து தோரா என்று சொல்லப்படுகிற நேரத்தில் தோரா நியாயப்பிரமாணத்தில் ரெண்டு, ஒன்று பிதாவாகிய தேவனால் கொடுக்கப்பட்டது, இன்னொன்று ஓரல் தோரா அப்படின்னு. ஓரல் தோரா அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களுடைய சமுதாயத்தில், அந்த யூத சமுதாயத்தில் இஸ்ரவேலுக்குள்ளேயே சில காரியங்கள் நடக்கிற பொழுது அவர்கள் சில சட்டத்திட்டங்களை எழுதினார்கள். மனிதர்களாலேயும் சில சட்டத்திட்டங்கள் எழுதப்பட்டது. அந்த சட்ட திட்டங்கள் எல்லாமே அவங்க வச்சுருந்தாங்க. அதே மாதிரி அதை ஃபுல்லாக தோரா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தோரா வந்து ஒரு சுருள் வடிவில் அவங்க அதை வச்சுருப்பாங்க. அந்த சுருள் அங்கே வைக்கப்பட்டதுக்கெல்லாம் அர்த்தம் இருக்குது, ஆவிக்குரிய அர்த்தங்கள் இப்படி ஆலயத்துக்குள்ளே இருக்குது. அடுத்தது பலிபீடம், தண்ணீர் தொட்டி, ஆசாரியன், ஆசாரியருக்கான உடை, திரைச்சீலை, இதற்கெல்லாமே இந்த ஆலய ஒழுங்குகளை வரும். அடுத்தது சடங்குகள், ஒருத்தரை வந்து தீட்டு கழிக்கிறதா இருந்தால் எப்படி அவங்க தீட்டு கழிக்கணும், அதாவது ஒரு பெண் பிள்ளை வயசுக்கு வந்தால் எப்படி தீட்டு கழிக்கணும், அதே மாதிரி ஒரு வாலிப தம்பி அவனும் அந்த நிலை, ஒரு புருஷனுங்கிற நிலையை அடையும் பொழுது அவனுக்கு சில ஹோமோன்கள்லாம் சுரக்கும். அந்த அவன் எப்படி அதில் சுத்திகரிக்கப்பட வேண்டும், ஒரு குழந்தை பிறந்தால் எப்படி சுத்திகரிக்கப்பட வேண்டும், ஒருத்த வீட்டில் சாவு விழுந்துருச்சுன்னா அவங்க எப்படி சுத்திகரிக்கப்பட வேண்டும், ஒரு செத்த பொருளை தொட்டுட்டா எப்படி சுத்திகரிக்கப்படும் வேண்டு, இப்படி நிறைய சடங்குகள் அவங்களுக்கு இருந்தது. அந்த சடங்குகள் எல்லாமே என்ன, நம்ம கிறிஸ்துவ இரத்தத்தினாலேயே எல்லாத்துலேயுமே சுத்திகரிக்கப்படணும். அப்போது ஒன்றொன்றுக்கு ஒரு ஒரு முறை இருந்தது, சுத்திகரிப்புக்கு ஒரு ஒரு விதி இருந்தது. ஆனால் எல்லா விதியும் இயேசு கிறிஸ்துவ இரத்தத்தினாலேயே நம்ம அதை விசுவாசிக்கிறதுனால அதனாலே நாங்கள் சுத்தப்படுத்தப்பட்டிருக்கிறோம். புது உடன்படிக்கையில் இருக்கிறவங்களுக்கான நிலை. அடுத்தது பண்டிகைகள். இஸ்ரவேலருக்கு ஐந்து விதமான பலிகள், ஏழு விதமான பண்டிகைகள் அன்னைக்கு நியாயப்பிரமாணத்தில் கொடுக்கப்பட்டது. ஓய்வு நாள், ஓய்வு நாட்கள் ரெண்டு இருக்குது. ஓய்வு நாள்ன்னு இருக்குது, ஓய்வு நாட்கள் அப்படின்னு அவங்க பிரகடனப்படுத்த வேண்டியிருந்தது. அடுத்தது லேவியர்கள், சரியா, ஆசாரியர்கள், லேவியர்கள், இந்த ஊழியம்
இந்த ஆலயம் சம்பந்தமான இது அவ்வளவும் இதுக்குள்ள வருகிற காரியங்கள் எல்லாமே வந்து சர்மோனில்லா அப்படின்னு சொல்லப்படுகிற லாவுக்குள்ள வருகிறதான பிரமாணங்களாக நம்ம அதை பார்க்குறோம். இவைகள் அனைத்தும் சிலுவையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்து முடித்தாரு. அவருடைய அவர் வந்து ரத்தம் சிந்தினதினாலே இதை அவர் செய்து முடித்தாருன்னு நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த புது உடன்படிக்கைக்கு மத்தியஸ்தர் யார் அப்படின்னா இயேசு கிறிஸ்து தான். எந்த மனுஷனும் கிடையாது. சாரி, நம்ம வந்து ரெண்டு தீமோத்தேயு ரெண்டாவது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐந்தாவது ஆறாவது வசனத்தில் சொல்லுகிறாரு, தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே, எல்லோரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசுவை அவராலிய இதற்குரிய சாட்சிக்கு ஏற்ற காலத்தில் விளங்கி வருகிறது. அதாவது தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தரம் வந்து ஒருவர் தான். அவர் யாருன்னா கிறிஸ்துவானவர் தான். எல்லோரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்தாரு. யார் ஒப்பு கொடுத்தாருண்டா? மனுஷனாகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லி இதற்குரிய சாட்சி ஏற்ற காலத்தில் விளங்குது அப்படிங்கிறத சொல்கிறாரு. இப்போது இந்த புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு. இந்த இதை நம்ம எபிரேயர்கள் நிருபம் எட்டாவது அதிகாரத்தில் ஆறாவது வசனத்திலையும் நம்ம பார்க்க முடியும். யாரு இந்த மத்தியஸ்தர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரே விசேஷித்த வாக்குத்தத்தங்களின் பேரில் ஸ்தாபிக்கப்பட்ட விசேஷித்த உடன்படிக்கைக்கு எப்படி மத்தியஸ்தராக இருக்கிறாரோ அப்படியே முக்கியமான ஆசாரிய ஊழியத்தையும் பெற்றிருக்கிறார். யாரு? இயேசு கிறிஸ்து. இப்போ இந்த புது உடன்படிக்கையில் இந்த புது உடன்படிக்கை ஏற்படுத்துறதுக்கு யார் மத்தியஸ்தர்? இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறாரு. அவரே ஆசாரியராகவும் இருக்கிறாரு. நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, மேல்கி சேர்த்து முறை பயன்படியான ஆசாரியராக இருக்கிறாரு. அதே மாதிரி எபிரேயர் ஒன்பதாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்திலையும் பார்க்கும் பொழுது, ஆகையால் முதல் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணமடைந்து அழைக்கப்பட்டவரால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இருக்கிறார். யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு. அதே மாதிரி எபிரேயர் பன்னிரெண்டாவது அதிகாரத்தில் 24வது வசனத்திலே பார்த்தீங்கன்னா, புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலினுடைய இரத்தம் பேசுகிறதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்பட்டும் இரத்தத்தினிடத்திலே வந்து சேர்ந்தீர்கள். அப்போது இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனா புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இருக்கிறார். அவருடைய இரத்தத்தினாலேயே, அவருடைய இரத்தம் தெளிக்கப்பட்டதுனாலேயே இந்த நிலைக்கு நம்ம வந்து சேர்ந்தோம் அப்படின்னு சொல்லப்படுறோம். ஏன்னா ஆபேலும் இரத்தம் சிந்தினா அவனுடைய இரத்தத்தை பார்க்கிலும் மேன்மையானது இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் அப்படிங்கிறத இங்கே குறிக்கப்படுகிறதை பார்க்குறோம். இப்போ இந்த புது உடன்படிக்கை எப்படிப்பட்டதாக இருக்குன்னா, பழைய உடன்படிக்கை எழுத்துக்குரியதாக இருக்கிறது, அது கொள்கிற நிலையில் இருக்கிறது, அதன்படி யாராலையும் வாழ முடியலை, அதனுக்கான பலன் கிடையாதுங்கிறத பார்த்தோம். இப்போ இந்த புது உடன்படிக்கை எப்படிப்பட்டதாக இருக்குதுன்னு சொல்லி பார்க்கும் பொழுது, எபிரேயர் பத்தாவது அதிகாரத்திலும் 19வது வசனத்தில் இருந்து நம்ம படிக்கும் பொழுது என்ன சொல்லுகிறாருன்னா, ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியினால் இந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலேயே நமக்கு தைரியம் உண்டானபடியினால் தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியாகிய மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடியினால் துர்மனசாட்சின் நீங்க தெளிக்கப்பட்ட இருதயமுள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரமுடையவர்களாகவும் உண்மை உள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவும். இப்போ முன்னாடி பார்த்தோம்னா, யாரும் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் தான் தேவனுடைய பிரசன்னம் அங்கே இருந்தது. அதாவது கிருபாசன தண்டையில் தான் அவருடைய பிரசன்னம் இருந்தது. கிருபாசனம்ங்கிறது வந்து என்னென்னா, உடன்படிக்கை பெட்டிக்கு மேலே ரெண்டு கேருப்புகள் வந்திருப்பாங்க. அந்த ரெண்டு கேருப்புகளும் சட்டைகளினால தங்களை மூடிக்கொண்டு இருப்பாங்க. அந்த மூடிக்கொண்டிருக்கிற இடத்துல அந்த இடம்தான் கிருபாசனம். அந்த கிருபாசன தண்டையில் தான்
அவருடைய பிரசன்னம் விளங்கும். அந்த இடத்துல இருந்தான் ஆசாரியனோட பரமபிதா செய்திகளை வெளிப்படுத்துவார். இப்போ இந்த இடத்துக்கு யாராலையும் போக முடியாதுன்னா, அது ஆரோனுடைய வம்சத்திலிருந்து மட்டும்தான் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. ஆரோனுடைய வம்சத்தை சேர்ந்தவர்கள் தான் அந்த இடத்துக்கு அந்த பிரதான ஆசாரியர் ஊழியத்தை செய்ய முடியும். இது பழைய உடன்படிக்கையில் இருக்கிற ஒரு நிலை. இப்போ கிறிஸ்துவானவர் தன்னுடைய மாம்சத்தின் வழியாக மெல்கிசேத்த முறைமையின்படி ஆசாரியனாயிருந்து அவர் அந்த ஆசாரிய ஊழியத்தை அவர் செய்தார். பலியே அவர் தான், எப்படி பலியே அவர் தான், அவர் தான் ஆடு, அவர் ஆசாரியனும் அவர் தான், மத்தியஸ்தனும் அவர் தான், பலியும் அவர் தான். எப்படி இருக்கு பாருங்க. அப்போ அவர் போய் தன்னையே போய் அந்த பலியாக அடிக்கப்பட்டதுனால என்ன நடக்குது அப்படின்னா, நமக்கு அவரை விசுவாசிக்கிற நமக்கு புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை உண்டு பண்ணுறார். அந்த மார்க்கம் தான் புது உடன்படிக்கை. சரி, அந்த மார்க்கம் எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது, முன்னாடி நம்ம போகும் பொழுது, அதாவது முன்னாடி நாம் போக முடியாது, இஸ்ரவேல் மக்கள் போகிறாங்க இல்லையா ஆலயத்துக்கு, அங்கே போகும்போது என்ன போவாங்க, குற்ற உணர்வோடு தான் போவாங்க. எப்படி, நான் பாவி, நியாயப்பிரமாணத்தில் இருக்க அப்படியே என்னால் வாழ முடியலை, அதனால் நான் என்ன செய்யணும், பலி கொண்டு போகணும், பலி கொண்டு போயிட்டு இருந்தாங்க. இப்போ கிறிஸ்துவ விசுவாசிக்கிறவர்கள் பலி கொண்டு போக தேவையில்லை, ஏன்னா அந்த குற்ற உணர்வு நீக்கப்பட்டுருச்சு, எங்களோட இறுதியும் சுத்தமாயிருச்சு, சுத்த ஜலத்தினால கழுவப்பட்டுருச்சு. அதனால இப்போ உண்மை உள்ள இருதயத்தோட இருதயம் சுத்தமாக்கப்பட்டபடினால விசுவாசத்தோட அவரிடத்துல சேருங்க அப்படிங்கிறாரு. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்துல சொல்லுவாரு, 5:6 சொல்றாரு, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். எப்படி இருதயத்துல சுத்தமாக முடியும், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால மட்டும்தான், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுனால மட்டும்தான். ஏன்னா அது முன் வரைக்கும் இயேசு கிறிஸ்து இந்த மெல்கிசேத்து முறைமையின்படி இந்த ஊழியத்தை செய்யற நிலைக்கு முன்னால உள்ளவர்கள் எப்பவும் போக்கும் பொழுதும் இருதயத்திலேயே அவர்கள் என்ன இருந்தாங்க, அவங்களுக்கு அவங்களோட இருதயத்தில் என்ன இருந்தா, குற்ற உணர்வு, குற்ற மனசாட்சி இருந்தது. இப்போ இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தினாலதான் இந்த குற்ற மனசாட்சி நீக்கப்படுது. அந்த குற்ற மனசாட்சி நீக்கப்படுறதுனால தான் தைரியமாக அவரோட போக முடியும். இதைத்தான் எபிரேயர் 9:14 நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், 12 படிக்கும் பொழுது சொல்லுகிறாரு, வெள்ளாட்டுக்குடா இளங்காலை இவைகளின் ரத்தத்தினால் அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலேயும் தம்முடைய மகாபரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். அது எப்படியெனில், காலை வெள்ளாட்டுக்குடா இவைகளின் இரத்தமும் தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும் சரீர சுத்திகரிப்பு உண்டாகும்படி பரிசுத்தமாக்கப்படுதலினாலேயே நித்திய ஆவியினாலேயே தம்மைத்தாமை பழுதட்ட பலியாகவும் தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியினுடைய செத்த கிரியைகளை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். அப்படியே இப்போ இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால மட்டும்தான் எங்களுடைய மனசாட்சி, குற்ற உணர்வு, இது எல்லாத்தையுமே சுத்திகரிக்கிறது. ஏன்னா முன்னாடி வந்து போகும்பொழுது பாவி என்கிற உணர்வோடு தான் போனான். இந்த குற்ற மனசாட்சி தான் ஆதாமையும் பிதாவையும் பிரித்தது. இப்போ ஏதேனில் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆதாம் பாவம் செஞ்சிட்டான். எப்படி பாவம் செஞ்சான், ஆண்டவர் வந்து இந்த கனியை நீ புசிக்கக்கூடாதுன்னு ஒரு வார்த்தை கொடுத்தது, அவனுக்கு ஒரு பிரமாணம் கொடுக்கப்பட்டது, அந்த பிரமாணத்தை அவன் மீறினான். இந்த கனியை நீ புசிக்கக்கூடாது, புசிக்கிற நாளில் நீ சாகவே சாவாய் அப்படின்னு சொல்லி ஒரு பிரமாணம் கொடுத்தாரு. அப்போ இவன் என்ன செய்கிறான், இந்த பிரமாணத்தை மீறுறான். யார் மூலமா, சாத்தான் மூலமா ஏவாள் வஞ்சிக்கப்பட்டாள், ஏவாள் மூலமா ஆதா செஞ்சு ஆதா மீறுதலுக்கு உட்பட்டு பாவமங்கிற நிலையை அடைந்தான். இப்போ பாவமங்கிற நிலையை அடைந்தோடனே என்ன நடந்துட்டோன்னா, அவருடைய கண்கள் திறக்கப்பட்டுச்சு, நன்மதியுமே அறியத்தக்கவர்கள் ஆயிட்டாங்க. ஆனதுக்கப்புறம் என்ன நடக்குது, அவர் தான் நிர்வாணி என்று கண்டு பயந்து ஒளிந்து கொள்கிறாரு. இப்போ ஆண்டவர் வந்து கேட்குறாரு, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாயின்னு கேட்குறாரு. ஏன் ஆண்டவருக்கு தெரியாத அங்கே இருக்கிறாயின்னு ஏன் கேட்குறாருன்னா, ஆண்டவர் வைத்த நிலை அவனை ஆவிக்குரியவனுங்கிற நிலையில தான் அவனை வச்சுருந்தாரு. இப்போ அவன் மாம்சமங்கிற நிலைக்குள்ளே வந்துட்டான்.
புரியுதா, மாம்சமங்கிற நிலைக்குள்ளே வந்துட்டான். வந்த உடனே என்ன நடக்குது, அவனுக்குள்ள வந்தது குற்ற உணர்வு, குற்ற மனசாட்சி வந்தது, கில்டி கான்சியஸ் அப்படின்றது வந்துருச்சு. வந்தன் என்ன செய்கிறான், ஓ அப்பா இந்த நமக்கு ஒரு பிரமாணம் கொடுத்தாரு, நான் அதை மீறிட்டேன், மீறினதுனால இந்த பாவமங்கிற நிலையை நான் அடைஞ்சிட்டேங்கிறது அவனுக்கு அந்த குற்ற உணர்வு உனக்கு வந்துட்டுது. நான் மீறிட்டேன், நான் பாவி என்கிற உணர்வு அவனுக்கு வந்துட்டு. ஏன்னா ஆதாம் சிருஷ்டிக்கப்படுகிற பொழுது நிர்வாணி தான். ஆதியாகமம் 2வது அதிகாரத்தில் நீங்கள் கடைசியில் பார்த்தீங்கன்னா அவன் நிர்வாணியாக இருந்தான், ஆனால் என்ன செய்கிறான், அவங்க வெக்கப்படலை. சரியா, இப்போது ஏன்னா ஆவிக்குரியவனாக இருக்கும் பொழுது அவனுக்கு அது தெரியலை, நிர்வாணியாக இருந்தும் பாவமெங்கிற அறிவு அவனுக்கு வரலை. ஆனால் இப்போ பாவம்ங்கிற நிலைக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அதே மாதிரி தான் இருக்கிறான், நிர்வாணியாக தான் இருக்கிறான். ஆனால் இப்போ என்ன வந்துருச்சு, உள்ள அவனுடைய இருதயத்தில் என்ன வந்துருச்சு, குற்ற மனசாட்சி, இல்லை அவன் கரைப்பட்டுட்டான், குற்ற உணர்வு வந்துருச்சு. அப்போ ஆண்டவர் கேட்குறாரு, நீ நிர்வாணி என்று எனக்கு யார் சொன்னது, நீ நிர்வாணி என்று, ஏன்னா நீ சிருஷ்டிக்கப்படுற பொழுது நிர்வாணியைத்தான் இருந்த, இப்போ மட்டும் நீ நிர்வாணி என்று எனக்கு சொல்கிறியே, உனக்கு நிர்வாணி என்று யார் சொன்னா அப்படின்ட்டு. அதாவது நிர்வாணிங்கிற இடத்துல பாவம் அனுபவிச்சுக்கொள்ளுங்க. பாதாம் ஆண்டவரை பார்த்து சொல்கிறார், ஆண்டவரே நான் பாவியாக இருக்கிறேன், நீங்கள் பரிசுத்தராக இருக்கிறீங்க, அதனால நான் பயந்து ஒளிந்து கொண்டேன் அப்படின்றாரு. இப்போ ஆண்டவர் கேட்குறாரு, நீ பாவி என்று உனக்கு யார் சொன்னது என்ன கேட்குறாரு. இங்கே யார் சொல்லியிருப்பா, சாத்தான் என்கிறவன் யாரு, குற்றம் சாட்டுகிறவன், எதிராளி. அவனே சொல்லிட்டான், கனியை கொடுத்துட்டான், புசிங்கன்னு சொல்லிட்டான், புசிச்ச உடனே சொல்லிட்டான், நீ இப்போ பாவி ஆயிட்ட, பாவி ஆயிட்டான்ட்டான். எப்படி, இதை நீ சாப்பிடு, இதை சாப்பிட்டேன்னா நீ தேவர்களை போல ஆவாய் அப்படின்னு சொன்னான். என்ன சொல்கிறான்னா, நான் இன்னும் புரியும்படியே சொல்கிறேனே, இப்போ ஆதான் படைக்கப்படுகிற பொழுது ஆவிக்குரியவனாக இருக்கிறான். சாத்தான் சொல்கிறான், நீ இந்த பழத்தை சாப்பிட்டா தான் நீ ஆவிக்குரியவனாக நீ மாறுவ அப்படிங்கிறான். இவர் என்ன செய்கிறாரு, தன் நிலையை மறந்து, நான் ஆவிக்குரியவன் இருக்கிறேனுங்கிறத மறந்து, இதை சாப்பிட்டா தான் நான் ஆவிக்குரியவன் ஆகுவேன் அப்படின்னு நினச்சி சாப்பிட்றாரு. இப்போ சாப்பிட்ட உடனே அவர் மாம்சத்துக்குரிய ஆயிட்டார், அதனுடைய பலன், அந்த பிரமாணத்தினுடைய விதி அதை மீறினதுனால வந்துருச்சு, மாம்சம்ங்கிற நிலையை அடைஞ்சிட்டாரு. இப்போ சாத்தா என்ன சொல்கிறான், நீ இப்போ நீ ஆவிக்குரியவன் கிடையாது, நீ இப்போ மாம்சத்துக்குரியவன் ஆயிட்ட, நீ பாவி ஆயிட்டான்றான். இதெல்லாம் பைபிளில் இல்லை, உங்களுக்கு சத்தியம் புரியும்படியாக நான் இப்படி சொல்கிறேன், சரியா அப்படின்னு சொல்கிறான். புரியுதா? அப்போ சொன்னனே இவருக்கு என்ன நடந்துச்சு, இவருடைய இருதயத்தில் ஆதாமுக்கு குற்ற மனசாட்சி, குற்ற உணர்வு வந்துருச்சு, நம்ம அப்படம் இதை மீறிட்டோம், போக முடியலை, தைரியம் இல்லை, குற்றம் தவறு செஞ்சதுனால, பாவம் செஞ்சதுனால அப்பாவுக்கு முன்னால் போக முடியலை. அப்போது இப்படி போக முடியாமல் இருந்தது தான் பயம், மீறிட்டேன் அப்படிங்கிறதுனால வந்தது பயம். இந்த பயம் எது வரைக்கும் வந்தது தெரியுமா, கல்வாரியில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து மகிமையின் சரீரத்தை அடைந்து பெந்தகோஸ்தே நாளிலே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியான ஊற்றப்படுகிற நாள் வரும் வரைக்கும், இந்த புது உடன்படிக்கை வரும் வரைக்கும் இதே நிலைமை தான். பழைய ஏற்பாடு இருக்கிற எல்லா இடத்துலையும் நீங்கள் இதை பார்க்கலாம். தேவனுக்கு பயப்படு, தேவனுக்கு பயப்படு. இப்போ பயப்பட வேண்டியது இல்லைங்க. இப்போ தேவனுங்கிறது எஜமானும் அடிமைக்குமான உறவு. இப்போ நான் அவர் எனக்கு எஜமான் கிடையாது. ஏன்னா ஆதாம் மீறினபடினால அவன் பாவம் செஞ்சபடினால அவனுக்கு அந்த நிலை. இப்போது 2 ஆதாமாகிய கிறிஸ்து வந்து ஆதாமினுடைய காரியத்தை அவர் சரிப்படுத்துகிறாரு. ஆதாம் செஞ்ச எல்லாத்துக்குமான தீர்வு, சரிப்படுத்துதல் கல்வாரியில் செய்து ஆகப்பட்டுருச்சு. அதை விசுவாசிக்கிறதுனால இப்போது எனக்கு அவர் தேவன் கிடையாது, இப்போ அவர் எனக்கு அப்பா. நான் இப்போ அவருக்கு பயப்பட கிடையாது, நான் அன்போடு உறவாடணும் இப்போ அவரோட. சரியா, இதெல்லாம் நம்ம பார்ப்போம் பிற்காலங்கள்லாம், இன்னும் ஆழமாக நம்ம பார்க்கும்போது பார்ப்போம். ஓகே, இப்போது என்ன நடந்துருச்சு, இயேசு கிறிஸ்து புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணியிருக்கிறாரு. இப்போ எசேக்கியல்ல என்ன சார், அந்த புதிதும் ஜீவனமான மார்க்கம் உண்டாக்கப்பட்டபடினால உங்களோட நிலை மாற்றப்பட்டிருக்கிறது. இந்த நிலை மாற்றப்படுகிறத எசேக்கியல் தீர்க்கதரிசி மூலமாக கத்தரத்தை வெளிப்படுத்துறாரு. எப்படி நடக்கும், என்ன நடக்கும், இப்போ எரேமியா பார்த்தோம் இல்லையா, எரேமியாவும் எசேக்கியலையும் பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த ஆவியை குறித்தும்
சொல்றாரு. எசேக்கியேல் 11வது அதிகாரத்துல ஓகே 11வது அதிகாரம் 19-20 சொல்லுகிறாரு, அவர்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் பிரமாணங்களை கை கொண்டு அவைகளின்படி செய்ய நான் அவர்களுக்கு ஏக இருதயத்தை தந்து அவர்கள் உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுத்து கல்லான இருதயத்தை அவர்களுடைய மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவர்களுக்கு அருளுவேன். அவர்கள் என் ஜனங்களாயிருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன். இது பழைய ஏற்பாடில் அவங்க தேவனுங்கிற நிலையில இருந்ததுனால அந்த நாட்கள்ல அது சொல்லப்படுகிற நிலையை பார்க்குறோம். இப்போ எரேமியாவில் எசேக்கியேல சொல்லப்பட்டபடின்னு சொல்றாரு, புதிய ஆவி புதிய இருதயம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இதை நம்ம இந்த புதிய ஆவியும் புதிய இருதயத்தையும் தருவேன் அப்படின்னு சொல்லி அங்கே வாக்கு பண்ணார். இப்போ கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு பெற்றுக்கொள்கிற பொழுது எங்களுடைய நிலை எப்படிப்பட்டதாக மாறுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 30வது வசனம் பார்க்குறோம், அந்தப்படி நீங்கள் அவராலேயே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டிருக்கிறீர்கள் என்று எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டத்தக்கதாக அவராலேயே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்பெருமானால், அதாவது கிறிஸ்துவினாலே நமக்கு இந்த நிலையை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். இந்த கிறிஸ்துவுக்குள் அப்படிங்கிற நிலையை நமக்கு பிதா ஏற்படுத்துகிறாரு. நம்ம கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்கள் அப்படிங்கிற நிலைக்குள்ள நம்ம வருகிறோம். நமக்கு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே செய்து முடித்த அந்த காரியத்தை நம்ம விசுவாசிக்கிற பொழுது, அவரையும் அவர் செய்து முடித்த கிரியையும் விசுவாசிக்கிற பொழுது, பிதாவாகிய தேவனால் நாங்கள் கிறிஸ்துவுக்குட்பட்டவர்கள் என்கிற நிலையை நம்ம அடைகிறோம். இதை பிலிப்பியர், நம்ம அப்படி அடைகிறதுனால அவர் நமக்காக செய்தது சிலுவையில் செய்து முடித்ததுனால தான் நமக்கு ஞானம் நீதி பரிசுத்தம் மீட்பு இதெல்லாமே நமக்கு அவர் மூலமாகத்தான் நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறத சொல்கிறாரு. பிலிப்பியர் 3வது அதிகாரம் 9வது வசனத்திலே பார்க்கும் பொழுது, நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுய நீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே வருகிறதும் விசுவாசத்தின் மூலமாய் தேவனால் உண்டாகிறதுமாகிய நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கு, இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிவதற்கு அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிடத்திலிருந்து உயிரோடு எழுப்பப்படுவதற்கு தகுதியாகும்படிக்கு அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன் அப்படின்னு சொல்லுகிறாரு. இதில் நமக்கு தேவையான முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, நான் நியாயப்பிரமாணத்திலிருந்து வருகிற நீதியை கை கொண்டு நான் கிறிஸ்துவுக்குள்ளே வர முடியாது, சரியா? ஏன்னா நியாயப்பிரமாணம் பரிசுத்தம் உள்ளதாக இருக்குது. நான் அப்படி இருந்தேன், பாவியாக இருந்தேன், இயேசு கிறிஸ்து வந்ததுனால நான் சுத்திகரிக்கப்படுகிறேன். அப்போது இப்போ இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசிக்கிறதுனால விசுவாசத்தின் மூலமாகத்தான் பிதாவாகிய தேவனால் நான் நீதி உடையவனாக மாறி அந்த நீதி தேவனுடைய அவர் செய்ததை நான் விசுவாசிக்கிறோம், அந்த நீதியை நான் அடைகிறேன். அடைந்ததுனால பிதாவாகிய தேவனால் கிறிஸ்துவுக்குள் அப்படிங்கிற நிலைக்குள்ள நான் உட்படுத்தப்படுகிறேன். அது பிதாவால் ஏற்படுத்தப்படுகிற நிலையாக இருக்கிறது. இதை சொல்லும் பொழுது ரோமரில் நம்ம முன்னாடி சொன்ன இல்லையா, பவுல் வந்து ரோமர் 7வது அதிகாரத்தில் அந்த நிலையை எழுதுகிறார். எப்படி மனிதன் இருந்தான், நியாயப்பிரமாணம் எப்படி இருந்தது, மனிதன் எப்படி இருந்தது, எப்படிப்பட்ட நிர்பந்தத்தில் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி விட சொல்கிறாரு. எப்போ இந்த பிரமாணத்தை உங்களை கடைப்பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லும் பொழுது சொல்லுகிறாரு, இப்போ நம்ம கிறிஸ்து இயேசுவானவர் நமக்காக செய்து முடித்தாரே, அதை நாங்கள் விசுவாசிக்கிறதுனால கிறிஸ்துவுக்குள் அப்படிங்கிற நிலையை அடைகிறோம். அந்த கிறிஸ்துவுக்குள்ளங்கிற நிலையை அடைந்ததுக்கு பிறகு என்ன நடக்குது அப்படின்னு சொன்ன சொல்லுகிறாரு, ஆனபடினால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவராய் இருந்து, எப்படி உட்படுறோம், இயேசு கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு இயேசு கிறிஸ்துவையும் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் செய்து முடித்ததையும் விசுவாசிக்கிறதுனால
பிதாவினிடத்திலிருந்து நீதியை பெறுகிறோம், பிதாவினாலேயே அந்த கிறிஸ்துவுக்குள் அப்படிங்கிற நிலைக்குள் நம்ம வருகிறோம் சொல்றாரு. அப்படி இயேசு கிறிஸ்துவுக்குட்பட்டவராய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. இப்ப கிறிஸ்துவுக்குட்பட்ட நிலைக்குள்ள வந்தா நாங்க எப்படி மாம்சமா இருக்க முடியும்? முடியாது. ஏன்னா இருதயம் மாற்றப்பட்டிருக்கு, புதிதான ஆவி எங்களுக்கு கொடுக்கப்படும். ஆதாம் உழந்த ஜீவனை, தேவனுடைய ஆவியை மறுபடி பெற்றிருக்கிறோம். மறுபடி பெற்றிருந்தா எப்படி இருப்போம்? மாம்சத்துக்குரியவங்க நீ நடக்க மாட்டோம், ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லி ஆவியினாலே வழி நடத்தப்படுறப்பான். அப்படி தேவனுடைய ஆவியினுடைய வழிநடத்தலின்படி நடத்தப்படுகிற நமக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லையா? யாருக்கு ஆக்கினை தீர்ப்புன்னா, இயேசு கிறிஸ்து விசுவாசியாதவர்கள் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிருச்சு. அவங்க அவங்களுக்கு அந்த நிலை தான் வைக்கப்பட்டிருக்கு. இப்போ நமக்கு அந்த நிலை கிடையாது. நாங்கள் அவரோட நாங்கள் எப்போவுமே பிதாவோட இருக்கும்படியான நிலை நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து இயேசுவினால் ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று என்னை விடுதலையாக்கிருச்சு. இப்போ கிறிஸ்து இயேசுவினாலேயே ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணம் எனக்கு கிடைச்சிருச்சு. இந்த ஜீவனுள்ள ஆவி எனக்குள்ள வந்ததுனால நான் மறுபடியும் இந்த பாவத்துக்குள்ள நான் போக மாட்டேன். ஏன்னா அவருடைய இரத்தத்தினாலேயே எபிரேயர் 10:10 என்ன சொல்லப்படுதுன்னா, அவர் எனக்காக பலியானதுனால நான் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன். இதே இது எபிரேயர் 10:14 சொல்லுது. அப்போ அவர் எனக்காக பலியான நான் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன். இப்போ என்னை வழி நடத்துவதற்கு தேவனுடைய ஆவி என பெற்றிருக்கிறேன், என்னுடைய இருதயம் மாற்றப்பட்டிருக்கிறது. இப்போ நான் என்ன செய்ய முடியாது? பாவத்துக்கு வாழ முடியாது. பாவத்துக்குரிய செயலை என்னால் என்ன செய்ய முடியாது? செய்ய முடியாது. இப்போ நான் இப்போ பவுல் என்ன சொல்லுகிறார், எனக்குள்ளே வாசம் பண்ணுகிற பாவம் நியாயப்பிரமாணத்தின்படி வாழ விடாமல் எனக்கு எனக்கு அவ்வளவு கடினமாக இருக்குது. நான் விரும்புகிறவன்னா நான் என்னால் விரும்புகிறபடி என்னால் எதையுமே செய்ய முடியலை. நான் விரும்பாததை நான் செய்கிறேன், காரணம் எனக்குள்ள பாவம் இருக்கு. இப்போ இயேசு கிறிஸ்து பலியானதுனால எனக்குள்ளே இருக்கிற பாவம் சுத்திகரிக்கப்பட்டுச்சு. எனக்குள்ளே இருக்கிற அந்த குற்ற உணர்வு பாவம் எல்லாமே நீக்கப்பட்டுருச்சு. இப்போ இந்த தேவனுடைய ஆவி வழிநடத்தப்படுகிறபடினால நான் இந்த பாவ பிரமாணத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கிறேன்? விடுதலை பண்ணப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிறாரு. இதிலேயே ரோமர்ல பாக்குறோம், கிறிஸ்துவனுடைய ஆவியை நாங்கள் பெற்றுக்கொள்கிறதுனால சொல்லுகிறாரு, அந்தபடி திரும்பவும் நாங்கள் பயப்படுவதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நாங்கள் பெற்றிருக்கிறோம். இந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றதுனால இப்ப என்ன செய்ய முடியல? தேவன் என்று கூப்பிட தேவையில்ல, அப்பா. நம்ம இதே கலாத்தியர் 6:4 பார்க்கலாம், 4:6 பார்க்கலாம். அதே மாதிரி 2 தீமோத்தேயு 1:7 பார்க்கும் பொழுது, நாங்கள் பயப்படும்படியான ஆவியை பெறாமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை நாங்கள் இப்போ பெற்றிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இப்போ நம்ம அந்த பழைய மனிதன் கிறிஸ்துவுக்குள்ளான நிலைக்குள்ள வருகிற பொழுது அவன் மரித்த நிலையாகிறான். மறுபடி நம்ம அந்த பழைய காரியங்களை நாங்கள் செய்ய முடியாது. ஏன்னா 2 கொரிந்தியர் 5:15 பார்க்கும் பொழுது, நாங்கள் இனி நான் இப்ப என்னன்னா, பழைய மனுஷன் வந்து கிறிஸ்துவுக்குள்ளாக மரித்துட்டான். இப்ப பிழைத்திருக்கிற நாங்கள் வந்து யாருக்காக பிழைத்திருக்கிறோம்? கிறிஸ்துவுக்காக, பிதாவினுடைய நீதிக்காக, அவருடைய சித்தம் செய்வதற்காகத்தான் நாங்கள் பிழைக்கப்பட்டிருக்கிறோம். பழைய மனிதன் மரித்து போயிட்டான். அதான் பவுலின் சொல்லும் பொழுது கலாத்தியர் 2:2 சொல்லுகிறாரு, இனி நான் அல்ல, என்னுடைய சுயம் கிடையாது, என்னுடைய மாம்சத்துக்குரிய காரியங்கள் எதுவுமே நீ கிடையாது, எல்லாம் மறிக்கப்பட்டாயி. இப்போ நான் ஜீவனோடு இருக்கிறது கிறிஸ்துவை பற்றிய விசுவாசத்தில் இருக்கிறேன். கிறிஸ்துவின் மூலமாக நான் பெறுகிற தேவனுடைய ஆவியினுடைய பிரமாணத்தை பெற்று என்னுடைய இருதயம் மாற்றப்பட்டு இப்போ அவர் கொடுக்குற கற்பனை கட்டளையின்படி நான் வாழும்படியான நிலை தான் எனக்கு வைக்கப்பட்டிருக்கு. அந்த கற்பனை கட்டளையினால் கை கொள்ள முடியும் என்கிறத சொல்லுகிறாரு. அதான் சொல்கிறாரு, எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தான் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பாங்க. இவங்க மாம்சத்தின்படி பிழைக்க மாட்டாங்க. அப்படி பிழைக்கும் பொழுது அவங்களுக்கு தேவனை விட்டு மறுபடியும் பிரிக்கிற நிலை வரும். ஆனால் ஆவியினாலேயே சரீரத்துக்குரிய செயல்பாடுகளை அழிக்கணும். இந்த மாம்சம் உலகத்தோட ஒட்டி இருக்கிறது. ஏன்னா உலகத்தோட தொடர்பு கொள்கிறது இந்த சரீரம்தான். இந்த சரீரம் இந்த சரீரம் என்ன செய்யும்? எங்களுக்கு உலகத்துக்குரிய காரியங்களுக்குள்ள எங்களை இழுக்கும். எங்களோட மாம்சம் உலகத்துக்குரிய காரியங்களுக்குள்ள எங்களை இழுக்கும். ஆனால் நாங்கள் என்ன செய்யணும்? ஆவியினாலேயே அதை மேற்கொள்ளணும். உங்களோட காரியங்களை அப்படி நாங்கள் மேற்கொள்வோம். இப்போ நாங்கள் இன்னும் எப்படி வாழணும்
பிதாவுக்கு பிரியமான வாழ்க்கை, நான் ஆவிக்குறி நிறைந்து எப்படி வாழணுங்கிறத என்ன செய்கிறாரண்டா, இப்போ நான் பெற்றிருக்கிற இந்த தேவனுடைய ஆவியானவர் அல்லது ஆவியின் பிரமாணம் எனக்கு என்ன செய்யுதுன்னா போதிக்குது. நம்ம பார்த்தோம் இல்லையா எபிரேயரில் 31வது அதிகாரத்தில் பார்த்தோம் இல்லையா, 33வது வசனத்தில், இனி ஒருவனும் ஒருவனுக்கும் போதிக்க வேண்டியதில்லை. எப்படி? நானே போதிப்பேன். எப்படி போதிக்கிறார் என்று சொல்லும் பொழுது சொல்கிறாரு, யோவான் 2வது அதிகாரம் 20வது வசனத்தில் சொல்கிறாரு, நீங்கள் பரிசுத்தராலி அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்றாரு. நம்ம பரிசுத்தராலி ஒரு அபிஷேகம் பெற்றிருக்கிறோமா, அந்த அபிஷேகம் என்ன செய்கிறது, அந்த அபிஷேகத்தின் மூலமா நாங்கள் சகலத்தையும் அறிகிறோம் அப்படின்னு சொல்லுகிறாரு. 27ல் சொல்லும்போது சொல்றாரு, நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்கள் நிலைத்திருக்கிறது, ஒருவனும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை, அந்த அபிஷேகம் சகலத்தை குறித்தும் உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாய் இருக்கிறது, பொய் அல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவர் நிலைத்திருப்பீர்களாக. இப்படியே அவரே போதிக்கிறார், நமக்குள்ள இருந்து சத்தியத்தை அவரே எங்களுக்கு போதிக்கிறார். இயேசு கிறிஸ்து சத்திய ஆவியானவர் வரும் பொழுது சகல சத்தியத்தையும் உங்களுக்கு போதித்து உங்களை நடத்துவார். என்னிடத்திலும் பிதாவினிடத்திலும் கேட்டவற்றை எல்லாம் என்ன செய்வார், உங்களுக்கு நினைப்பூட்டுவார் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறாரு. இந்த தேவனுடைய ஆவியானவர் என்ன செய்கிறாருன்னா, ரோமர் 5வது அதிகாரம் 5வது வசனத்தின்படி என்ன செய்கிறாரு, பிதாவினுடைய தேவனுடைய அன்பை எங்களுடைய இருதயங்களிலே ஊற்றி இருக்கிறாரு. இப்ப பிதாவினுடைய அன்பு எங்களுடைய இருதயத்திலேயே ஊற்றப்படுகிறது. இப்ப இந்த அன்பு, பிதாவினுடைய அன்பு எங்களுக்கு ஊற்றப்படுதுன்னா, ஆதாம் பாவம் செஞ்ச பொழுது இத வந்து இந்த அன்பு அவங்ககிட்ட விட்டு எடுபட்டு போயிடுச்சு. இததான் யோவான்ல கூட சொல்லுவாரு, யோவான் 5வது அதிகாரம் 42 சொல்லுகிறாரு, உங்களில் தேவ அன்பு இல்லை என்று உங்களை அறிந்திருக்கிறேன். ஏன் தேவ அன்பு இல்லை என்று அறிந்திருக்கிறேன்னா, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளில் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகள் அப்படி இருந்தும் உங்களுக்கு ஜீவன் உண்டாகும்படி என்னிடத்தில் வர உங்களுக்கு மனதில்லை. நான் மனுஷரால் மகிமையை மனுஷரால் வருகிற மகிமையை ஏற்றுக்கொள்கிறதில்லை. உங்களிடத்துல தேவ அன்பு இல்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நான் என் பிதாவின் நாமத்தினாலேயே வந்திருந்தும் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. வேறொருவன் தன் சுய நாமத்தினாலே வந்தால் அவனை ஏற்றுக்கொள்வீர்கள். அப்ப சொல்றாரு என்னன்னா, உங்களிடத்துல தேவ அன்பு இல்லைன்னா, நியாய பிரமாணத்துல, தீர்க்க தரிசனங்கள்ல, சங்கீதங்கள்ல எல்லாம் என்ன செய்யப்பட்டிருக்கு, என்ன பற்றி சொல்லப்பட்டிருக்கு, நான் இப்ப வந்திருக்கிறேன். எகோவாவாக இருந்த தேவன், நீங்க காணக்கூடாதவராக இருந்த ஆவியா இருந்தன்னா, இப்போ மனுஷீகம் என்கிற நீங்க பார்க்கக்கூடிய சரீர உடல் எடுத்து உங்களுக்கு முன்னாடி வந்திருக்கிறேன். ஆனாலும் என்னை பற்றி சொல்லப்பட்டவைகளை குறித்து நீங்கள் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறீங்க. நான் வந்து முன்னாடி நிற்கும் போது நீங்கள் என்னை விசுவாசிக்கலை, என்னுடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுக்கலைன்னா உங்ககிட்ட தேவ அன்பு இல்லை, உங்களால் அதை உணர முடியலை என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை பார்க்குறோம். இப்போ தேவனுடைய ஆவியானவர் தேவனுடைய அன்பை எங்களுக்குள்ளே ஊற்றுகிறபடினால என்ன செய்கிறோம், இந்த அன்பின் நிமித்தமாக என்ன செய்யப்படுகிறது, நாங்கள் கட்டளைகளை கை கொள்ளுகிறோம். எப்படி நாங்கள் கட்டளைகளை கை கொள்ளுகிறோம் அப்படின்னு சொல்லப்படுகிற பொழுது, யோவான் 2வது அதிகாரம் 7வது வசனத்தில் சொல்லுகிறாரு, சகோதரரே, நான் உங்களுக்கு புதிய கற்பனையை அல்ல, ஆதி முதல் நீங்கள் பெற்றிருக்கிற பழைய கட்டளைகளை எழுதுகிறேன். அந்த பழைய கற்பனை நீங்கள் ஆதி முதல் கேள்விப்பட்ட வசனம் தானே என்று சொல்றாரு. மேலும் நான் புதிய கற்பனையையும் உங்களுக்கு எழுதுகிறேன், அது ஒருவருக்குள் உங்களுக்குள்ளும் மெய்யா இருக்கிறது. ஏனென்றால் இருள் நீங்கி போகிறது, மெய்யான ஒளி இப்பொழுது பிரகாசிக்கிறது. அப்ப என்ன அந்த
கற்பனை அப்படின்னு பார்க்கும் பொழுது அன்பு அப்படிங்கிறாரு. ஆதி முதல் இருந்த கற்பனை அப்படிங்கிறாரு. என்ன ஆதி முதல்? அன்பு செலுத் ஒருத்தரை நாங்கள் அன்பு செலுத்தணும் அப்படிங்கிறது ஆதி முதலாக ஆதாம சிருஷ்டிக்கப்படுற பொழுது அது வைக்கப்பட்டிருந்தது. ஆதாம் பாவம் செஞ்சதுனால அவனால் கடைபிடிக்க முடியலை. நியாயப்பிரமாணத்தில் கொடுக்கப்பட்டது என்னவாக இருக்கிறது? அன்பு தான், சரியா? நியாயப்பிரமாணத்தில் அந்த 10 கட்டளை இருக்கு இல்லையா, அந்த 10 கட்டளையில் 1-4 வரைக்கும் உள்ள கட்டளையை பார்த்தீங்கன்னா ஒரு ஆத்துமா அல்லது ஒரு மனிதன் தேவனிடத்திலே அன்பு கூறும்படியாக கொடுக்கப்பட்ட கட்டளை. 5-ல் இருந்து 10 வரும் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மனிதன் இன்னொரு மனிதனிடத்திலே அன்பு கூறும்படியாக கொடுக்கப்பட்ட கற்பனை. இதனுடைய கடைத்தொகை என்னவாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்பு. இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 13-ஆவது அதிகாரத்தில் எழுதுறாரு. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாய், இதெல்லாம் சொல்லப்படுது. இதெல்லாமே வந்து என்ன இருக்கு? இந்த நியாயப்பிரமாணத்தினுடைய கடைத்தொகை என்னவாக இருக்கிறதுன்னு அன்பாக இருக்கிறது அப்படிங்கிறாரு. இப்போ இந்த அன்பு எங்களால் கூற முடியாமல் இருந்தான் மனிதன். பழைய ஏற்பாட்டில் மனிதனால் அன்பு கூற முடியாது. தேவனையும் இடத்துலையும் அன்பு கூற முடியாது, மனிதனிடத்திலையும் அன்பு கூற முடியாது, தன்னையும் அவன் இடத்துல தன்னையும் அவனால் நேசிக்க முடியாதுன்னு தான் அவன் இருந்தான். ஆனால் இப்போது இந்த நிலை மாற்றப்படுது. எப்படி மாற்றப்படுது? அவனுடைய இருதயம் மாற்றப்படுது, அவனுடைய ஆவி மாற்றப்படுது, எல்லாமே மாற்றப்படுது. ஒரு புது சிருஷ்டி அங்கே நடைபெறுகிறது, ஒரு சிருஷ்டிப்பு நடைபெறுகிறது. இப்போது இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுனால, தன்னை அவன் அந்த விசுவாச வார்த்தைக்கு தன்னை விட்டு கொடுக்கிறதுனால, இந்த தேவ ஆவியினாலேயே புது சிருஷ்டிப்பு நடக்கிறது. எப்படி புது சிருஷ்டிப்பு நடக்கிறது தெரியுமா? நம்ம பேதுரு 1:23 பார்க்கிறோம். அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிலை நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமாகிய தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலேயே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்படுகிறீர்களே. இதை யாக்கோபு 1:8 சொல்லுகிறாரு. நம்ம சத்திய வசனத்தினாலே நாங்கள் ஜெனிப்பிக்கப்படுகிறோம் அப்படின்னு சொல்லுகிறாரு. அப்போ அவருடைய வார்த்தையானது யோவான் 6:63 அது ஆவியும் ஜீவனுமாயிருக்கு. அப்போ இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய வார்த்தையை நம்ம விசுவாசிக்கிறதுனால என்ன செய்யப்படுகிறதுன்னு சொன்னால், நாங்கள் ஆவியை பெற்று ஜீவனை உடையவர்கள் ஆகும்படியாக நாங்கள் ஜெனிப்பிக்கப்படுகிறோம். ஜெனிப்பிக்கப்பட்டு என்ன செய்கிறோம்? நாங்கள் மறுபடி பிறக்கிறோம், மறுபடி பிறக்கிறோம். யோவான் 3:3 நாங்கள் மறுபடி பிறக்கிறோம். நாங்கள் மறுபடி பிறந்து நாங்கள் ஆவிக்குரியவர்கள்ங்கிற நிலையை அடைகிறோம். இந்த மறுபடி பிறக்கிற பொழுது எங்களுக்குள்ள புது சிருஷ்டிப்பு நடக்குது. மறுபடிங்கிறது ஒரு பழைய நிலை இல்லை, எங்களோட இருதயம் மாற்றப்படுது, எங்களோட சிந்தை மாற்றப்படுது, எங்களோட எண்ணங்கள் மாற்றப்படுகிறது. எல்லாமே என்ன செய்யப்படுகிறது? சத்தியத்தை அறிகிறதுனால, அந்த சத்தியத்துக்கு எங்களை விட்டு கொடுக்கறதுனால, எங்களுக்குள்ளே இருக்கிற தேவனுடைய ஆவியினாலேயே மாற்றப்படுகிறது. அப்படி நாங்கள் மாற்றப்படுகிற பொழுது நாங்கள் புது சிருஷ்டி அடைந்து என்ன செய்கிறோம்? ஆவிக்குரியவன்கிற நிலைக்குள்ளே வருகிறோம். இந்த ஆவிக்குரியன் எப்படி இருப்பான்னு பொழுது 1 Corinthians 2:15 ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான் என்று சொல்லி நாங்கள் பார்க்குறோம். ஆனால் அவனை மற்றொருவனாலும் நிதானிக்க முடியாத ஒரு நிலையை நம்ம பார்க்குறோம். இப்போது இந்த நிலை தான் நமக்கு வைக்கப்பட்டிருக்கு. இப்போது புது உடன்படிக்கைங்கிறது தேவனுடைய ஆவியினாலே ஒரு ஆத்மாவுக்குள்ள நடக்கிற காரியம் இந்த உடன்படிக்கை. அப்போது எங்களுக்கு புதிய ஆவி வருகிற பொழுது எங்களோட இருதயம் மாற்றப்படுது, தேவனுடைய அன்பு எங்களோட இருதயத்தில் ஊற்றப்படுது. அந்த அன்பின் நிமித்தமாக நான் இன்றைக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் எப்படிப்பட்டதாக இருக்குன்னா, கட்டளையை வச்சுக்கொண்டு இந்த 1 கட்டளையின்படி நான் கரெக்டாக வாழ்கிறேன், 2 கட்டளையின்படி நான் கரெக்டாக வாழ்கிறேன்னு சொல்லி அந்த வாழ்க்கை இல்லை. எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருக்குன்னு சொன்னால், பழைய ஏற்பாடில் 10 கட்டளை தான் கொடுக்கப்பட்டுச்சு, 613 பிரமாணம் தான் கொடுக்கப்பட்டுச்சு. ஆனால் புது உடன்படிக்கையில் அதற்கு மேற்பட்ட கற்பனைகளையும் நாங்கள் கை கொள்ள முடியும். 613 இல்லை, அது டபுளாகி த்ரீலாகி எப்படி வேணாலும் 10 மடங்காக வந்தாலும் எங்களால் கடைபிடிக்க முடியும். அதுக்கான பலனை கிருபையினால் பெற்றிருக்கிறோம், சரியா? அதனால தான் புது உடன்படிக்கையில் கொடுக்கப்பட்ட கட்டளை அன்பு தான். அன்பின் நிமித்தமாக நாங்கள் செய்வோம், அன்பின் நிமித்தமாக கீழ்ப்படிவோம், அன்பின் நிமித்தமாக அவருடைய சித்தத்தை அறிந்து செய்யக்கூடிய நிலை இருக்கிறது. அதைத்தான் யோவான் சொல்லுகிற பொழுது சொல்லுகிறாரு, அவருடைய கற்பனைகள் எங்களுக்கு பாரமானவைகள் இல்லை அப்படிங்கிறாரு. 1 Corinthians 5:3 சொல்லுகிறாரு.
ஓகே, நாங்கள் ஒன்றிலிருந்து நாங்கள் படிப்போம். இயேசுவானவர் கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். பிறந்தவனிடத்தில் அன்பு கூறுகிற எவனும் அவராலேயே பிறக்கப்பட்டிருக்கிறனிடத்திலே அன்பு கூறுகிறான். நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் பொழுது தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று அறிந்திருக்கிறோம். நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல அப்படின்றாரு. சரி, அவருடைய கற்பனை பாரமானமை அல்லவே. அப்போது அவருடைய கற்பனை இப்போ எங்களுக்கு கஷ்டம் இல்லை, இதை கடைப்பிடிக்க முடியாது, இதை செய்ய முடியாது அப்படிங்கிற நிலை இப்போ கிடையாது. இப்போ எப்படி இருக்குன்னா, அதை எங்களுக்கு அன்பின் நிமித்தமாகவே நாங்கள் செய்வோம். கஷ்டமாக இருந்தாலும் அந்த அன்பின் நிமித்தமாக நாங்கள் சகித்து நாங்கள் செய்யறது. எங்களுக்கு ஒரு கஷ்டமாகவே தெரியாது. இப்போ என்னென்னா, அதுக்கு செய்கிறதுக்கு தான் தேவ அன்புங்களை இருதயத்தில் ஊற்றப்பட்டுக்கிட்டு அன்பு தான் எங்களுக்கு கற்பனையாக கட்டளையாக கொடுக்கப்பட்டிருக்கு. முன்னாடி சொன்னேன் இல்லையா, புது உடன்படிக்கையிலையும் கட்டளை இருக்கிறது, கற்பனை இருக்கிறது, பிரமாணம் இருக்கிறதுன்னு. அதுதான் இப்போ நமக்கு அன்புதான் கட்டளை, கற்பனை அன்புதான், பிரமாணம் ஆவியின் பிரமாணம், பிரமாணம் அன்பின் பிரமாணம். சரியா, விசுவாச பிரமாணத்தின் மூலமாக இந்த நிலையை நம்ம அடைகிறோம். இதுதான் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ புது உடன்படிக்கையில் இப்படி யாரும் சொல்ல முடியாது, இதை செய்ய முடியாது, அதை செய்ய முடியாது, பழைய ஏற்பாடில் செய்ய முடியாது. இப்போ செய்ய முடியும், செய்யக்கூடிய பலன் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, செய்யக்கூடிய நிலை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, எல்லாமே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. விசுவாசிக்கிறவன் செய்ய வேணும் என்று சொல்லி விரும்புகிறவன் நான் அல்ல, எனக்குள் அவரே இருந்து செய்கிறார் என்று செய்யணும். என்ன நம்ம எபேசியர் 2:10 பார்த்தீங்கன்னு சொன்னால், நாங்கள் நற்கிரியைகளை செய்வதற்கு, நாங்கள் படிக்கிற அந்த வசனத்தை, ஓகே, ஏனெனில் நற்கிரியைகளை செய்வதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கைகளாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். யாரும் சொல்ல முடியாதுங்க, இது கஷ்டமாக இருக்குது, அது கஷ்டமாக இருக்குது, இவங்க செஞ்சால் தாங்க முடியல, அவங்க செஞ்சால் பொறுக்க முடியல, எதுவுமே நாங்கள் சொல்ல முடியாது. ஏன்னா நாங்கள் நற்கிரியைகளை செய்வதற்கு, எனக்குள்ளே இருக்கிற அந்த தேவ அன்பை வெளிப்படுத்துவதற்கு, அதுக்காகவே நான் கிறிஸ்துவுக்குள்ளாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறேன். இதை செய்யும்படியாக இந்த உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நான் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறேன். அந்த நிலையின்படி, அந்த தீர்மானிக்கப்பட்ட அந்த வாழ்க்கையை வாழ்கிறது தான் இப்போ எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த பூமியில் இருக்கிற வாழ்க்கை. சரிதான், அப்போ தேவ ஆவியான மூலம் தேவ அன்பு அறிகிறோம், சத்தியத்தை அறிகிறோம், நிதானிக்கிறோம். இப்போ அதன்படி நாங்கள் பிரதிபலிக்கணும். கிறிஸ்து இந்த பூமியில் எப்படி வாழ்ந்தாரோ அப்படி நம்ம வாழும்படி ஒரு வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கு. எப்படின்னா, அன்பின் நிமித்தம் அவர் எப்படி அன்பை வெளிப்படுத்தினாரோ அந்த நிலை கொடுக்கப்பட்டிருக்கேன். நான் இந்த பாதியை சொல்லும்பொழுது சொல்லுகிறாரு, அவர் நடந்தபடியே அவர் நிலைத்திருந்து நாமும் அவர் நடந்தபடி நாம் நடக்க வேணும் அப்படின்னு சொல்லி ஒன்றியோவான் 2:6 சொல்லப்பட்டபடி நாம் நடக்கணும். இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போது நம்ம யார் சாக்கு போக்கு சொல்லக்கூடாது, யார் சாக்கு போக்கு சொல்கிறோம் தெரியுமா? மாம்சத்தில் இருக்கிற மனுஷன் கண்டிப்பாக சாக்கு போக்கு சொல்லுவான். நானும் மாம்சந்தானே, எனக்கும் கோபம் வரும் தானே, நானும் இதை செய்வேன் தானே, அதை செய்வேன் தானே, அதெல்லாம் நாங்கள் சொல்ல முடியாதுங்க. ஏன்னா நாங்கள் பாவிக்குரியவர்கள், நாங்கள் நிதானிக்கணும். ஒருத்தன் கோவப்படுறான்னா அவன் ஏன் கோவப்படுறான், அவன் நிலை என்ன, என் நிலை என்ன, இந்த பிரச்சனையா, அதை நான் எப்படி எடுத்துக்கணும், எல்லாத்தையுமே நம்மால் ஆராய்ந்து நிதானிக்க முடியும். பொண்டாட்டி எழுத்து போட்டு அடிக்கிறானா புருஷன், பொண்டாட்டி ரொம்ப வாய்க்காரி சண்டைக்காரியா இருக்கிறாளா, ஏன், இதெல்லாம் இவங்களால நிதானிக்க முடியும். அவங்க எப்படிப்பட்ட நிலையில இருக்கிறாங்க, நான் எப்படிப்பட்ட நிலையில இருக்கிறேன், அவங்க இப்படித்தான் இருப்பாங்க, அதுக்கு நான் என்ன பண்ணணும், இதெல்லாமே எங்களால் அறிந்து எல்லாரையும் மேலேயும் அன்பு கூர்ந்து நம்ம வந்து ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை, வாழும்படியான ஒரு வாழ்க்கை இந்த பூமியில் நம்மளால் வாழ முடியும். சரியா, சாக்கு போக்கு சொல்லிட்டு நானும் மாம்சந்தானே, எனக்கும் கோபம் தானே, நானும் எத்தனை நாளைக்கு பொறுக்கிறது, இதெல்லாம் சொல்லவே முடியாதுங்க. நானாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி, இதுதான் நமக்கு வைக்கப்பட்ட வாழ்க்கை. ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம், நாளுக்கு நாள் எங்களை சத்தியத்துக்கு எங்களை விட்டு கொடுக்கும் பொழுது, ஆவியானோட வழிநடத்துக்கு எங்களை விட்டு கொடுக்கும் பொழுது, எங்களுக்குள்ளே இருந்து ஆவிக்குரிய கனிகள் வெளிப்படும். நாங்கள் சத்தியத்தின்படியான, சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்கும்படியான ஒரு வாழ்க்கைக்குள்ளே நாங்கள் வருவோம். ஆமென்.